தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அரவை பணியை தொடங்கி வைப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் வர காலதாமதம் ஆனதால் அதிமுக திமுக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இசார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நந்தகுமாரிடம் கேட்கலாம். நந்தகுமார், தருமபுரி மாவட்டம் அந்த பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நடைபெற்ற அந்த சம்பவம் குறித்த விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபால். பாலகோட்டில் சர்க்கரை ஆலை அரவை பணியை யார் தொடங்கி வைப்பது என திமுக அதிமுக இடையே தள்ளுமுள்ளால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலகோட்டில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயங்கி வருகின்றது. தருமபுரி மாவட்டம் நடப்பாண்டு 200,000 டன் அரவை கொள்முதல் செய்து நாள் ஒன்றுக்கு 2,000 டன் அரவை பணியை அரைக்க ஆலை நிர்வாகம் பணியை துவங்கியது. அரவை பணியை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவங்கி வைப்பதாக இருந்தது. அமைச்சர் வராததால் மாவட்ட ஆட்சியர் சாந்தி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அதிமுக திமுக கட்சி நிர்வாகிகளிடையே சர்க்கரை ஆலை அரவை பணியை யார் தொடங்கி வைப்பது என்ற வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் முன்னாள் அதிமுக அமைச்சர் கே பி அன்பழகன் திமுக மாவட்ட செயலாளர் பழனியப்பன் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் பின்னர் தள்ளுமுள் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அதிமுக கட்சியினர் ஒரு கோஷ்டியாகவும் திமுக கட்சியினர் ஒரு கோஷ்டியாகவும் கரும்பு அரவையை தொடங்கி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கு பரபரப்பான சூழல் காணப்பட்டது. நந்தகுமார், அந்த அரவை ஆலையில என்னென்ன விஷயங்களை முன்னிறுத்தி சார்ந்த பிரச்சனைகளை செய்து இருக்கிறாங்க? இந்த அரவை ஆலையில் அதிமுக ஒரு கோஷ்டியாகவும் திமுக ஒரு கோஷ்டியாகவும் முன்னின்று இங்கு திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் யாரும் தருமபுரி மாவட்டத்தில் இல்லாததால் தருமபுரி மாவட்ட 5 தொகுதிகளிலும் பாமகவினர் 2 சட்டமன்ற உறுப்பினராகவும் அதிமுக 3 பேர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருப்பதால் பாலகோடு சட்டமன்ற தொகுதியில் கே பி அன்பழகன் இருந்து வருவதால் அங்கு அதிமுகவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்து வந்தது. இதனால் அதிமுக கட்சியில் இருந்து பிரிந்து சென்று திமுகவில் இணைந்த பழனியப்பன் அவர்களுக்கும் அதிமுகவினருக்கும் இடையே யார் இதை தொடங்கி வைப்பது என்ற பிரச்சனையால் இந்த சலசலப்பு நிலவி வருகிறது.